என் சிந்தை பேர சொந்த சொந்தவன் செல்வியே வந்தவரை என்ன அடுத்திருந்து நீ வயதத்தை வாங்கி வெளியகத்தினாகவும் கண்டிடாக ஒன்று அற்புதமான வரவேற்பு எத்தனோடத்துக்கு சென்றனா எத்தனை பெருமக்களை பார்த்தனா இப்படி ஒரு அற்புதமான வரவேற்பு இன்று இவ்விடத்தில் உன்னிடத்தில் காடுகின்ற பொழுது உள்ளம் உலகாயுதம் அடைகிறது பெண்மகமே நொந்தி காட்டு கடிக்க வழியில் அந்த யாரும் அந்த தூரம் வைத்தன்று கூட கலந்து எனக்கு அந்த காவிரி சுவாராயிருந்து எனக்கு இங்கே நம்ம சிவலை கெட்ட ஒருத்தி நத்தைக்கு தேர்வாக்கும் காவிரி சூழ் ஆக்கியங்களே நான் செம்மல் கற்ற புலவனுக்கு இருக்க இடையிலேயே அப்படின்னு வருத்தப்படி கேட்டாவ உனது நாட்டிற்கு நான் வந்தது உனது காட்டிற்கு காட்டிற்கு வந்தவன் இப்படி தான் வரவேற்கணும் என்று சொல்லி இருக்கோம் நாங்கள் நட்பு நட்பன்று நெஞ்சத்துள் ஆக நக நட்பதே நட்பு என்று நட்பு கிழக்கு நமக்கு போல ஒப்புடன் முகமலருந்து உபசரி துன்ப பேசி உப்பிள்ளா கோல் வார்த்தாலும் உண்பது அவர்தவனி சொன்னானே இந்த ரீதியில் வரவேற்ற காரணத்தால் வாழ்த்து உனக்கு நான் தரக்கூடிய அழகாக இருக்குமா கிடையாது
பூமியில இருந்து தங்க மலையா அப்படி வளைஞ்சிருக்கு. அது எப்படி அழகா இருக்க முடியும்? அதை எடுத்து ஒரு ஆபரணமா செஞ்சு போட்டா தானே அதுக்கு பெருமை, அதுக்கு ஒரு அழகு கிடைக்கும். ஆபரணமா செய்யறது யாரு நீளம் கொடுக்கணும்? விவரம் தெரிஞ்ச, நுணுக்கம் தெரிஞ்ச, அவங்க கிட்ட கொடுத்தா தான் நகை நல்ல சிறப்பா அழகா அமையும். கை வண்ணம் அமைந்தா சிற்பி கையில கொடுத்தா அது ஆபரணமா அழகா வடிவம். சொன்னாங்க சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழ் நாப்பழக்கம்னு சொன்னாங்க. அப்ப தமிழ பேச பேசுறா இந்த நாவுக்கு இனிமை கிடைக்குமா? சரிமா, தங்கத்தை ஆபரணமா அடிச்சாச்சு, சரி அதை கொண்டு போய் ஒரு வீட்டுல மாட்டி வச்சு கதவை சாத்திட்டு அழகு இருக்குமா? அது எப்படிங்க? அது என்ன செய்யும்? அதை யாருக்காவது போட்டு அழகு பாக்கணுமா இல்லையா? யாருக்காவது இல்ல, பெண்களுக்கு போட்டு அழகு பாக்கணும். இப்படி இருக்கணும். ஏன்னா பெரியவங்க சொன்ன பெருமாள் சொன்ன மாதிரி
அப்படி இருக்கும் பொழுது தெரியும், நீங்க சொல்றீங்க புருஷ பாத்திரம் வந்திருக்கே அப்படின்னு சொல்றீங்க, அதை நம்ம மறக்க கூடாது இல்லையா? புருஷங்கிற சொல்லுங்க மனசுக்கு பிடிச்சிருந்தா உண்மையில கட்டா அகத்திர அழகு முகத்துல தெரியும், விளைந்து பயிறு எதுல தெரியும், முளை இலையில தெரியும். அப்ப அவன் முகத்தை பார்த்தவன தெரிஞ்சு போச்சு, இப்படி மாப்பிள்ளதான் அவனை காமிக்கும்.